ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ஏழு இரண்டு 2019 விளம்பி வருடம் தை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை காலை 7:10 பின்பு திருதியை நட்சத்திரம் சதயம் காலை 11:31 பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை யமகண்டம் காலை 9:00 10:30 வரை குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7 விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசியதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய வருமானமும் அதற்கும் மேலான வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KD. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டும் அதற்கும் மேலான பணி உயர்வும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய அடிமனதில் தெளிவும் அதே சமயத்தில் முகத்தில் பொழிவும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க அழகு சாதன நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் அமைப்புக்கும் மேலான மதிப்பு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்தனையை சீர் செய்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர் நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் காண முடியும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரித்து வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகி வருமானமும் வெகுமானமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதுவும் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. வீடு, நிலம், பூமி வாங்கக்கூடிய ஆசைகள், உங்களுடைய மனசில் நினைத்த, அதாவது அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா கோயிலுக்கு மணி வாங்கி கொடுப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருக்கிறது. குரு பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஒரு சில வீடுகளில் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த பெண்களுக்கு பெருமையான மாங்கல்யம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZ. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும். உறவு வகையில் செலவு அப்படிங்கிற விஷயத்தை மறந்து உறவு வகையில் வரவு வரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அஷ்ட பைரவருக்கு 5 வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூல வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TU. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உதாசீனமாக நினைத்தவங்க, அதாவது உதாசீனப்படுத்தியவங்க முன்னாடி உயர்ந்து காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அரசு வேளையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும், பதவி உயர்வும் கிடைக்கும். அதே சமயத்தில் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக பண வரவும் புகழும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நட்டமில்லாத நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி இஜட். குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கண்ணாடி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, உறவுகள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு, அதே சமயம் நட்புகள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகவத்கீதையை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் போகவதே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் போகவதே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அழகான மனைவி அமைய ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே எல்லோருமே நாம் அழகாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு அமையக்கூடிய மனைவி அல்லது கணவர் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அது தவறு கிடையாதுங்க. ஆனால் அழகு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண நேரத்திலேயோ நிச்சயமான நேரத்திலேயோ திருமண காலத்திலேயோ இருப்பது அழகு மட்டும் கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய 60 வருடங்களுக்கும் அந்த மனைவியோ அந்த கணவனோ அழகாக தெரியக்கூடிய அற்புதம் தான் உண்மையான அழகாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த அழகு அப்படிங்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்தோ அல்லது புரியாமல் இருந்தால் கூட ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு மரியாதையை வந்து, அதாவது மூர்க்கத்தனமாக வெறித்தனமான ஒரு அன்பு இருந்துன்னு வைங்களே, அந்த மனைவியோ அந்த கணவரோ பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அழகாக தெரியக்கூடிய அற்புதம் அமையும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து ஆடம்பரத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் எந்த ஒரு ஜாதகத்தில் இணைந்து, அதாவது திருமண கட்டத்தில், அதாவது குடும்பஸ்தானத்திலேயோ கலஸ்தர ஸ்தானத்திலேயோ இணைஞ்சிருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கு மேலான ஒரு கணவர் அல்லது தகுதிக்கு மேலான மனைவி அழகாக அமையும். ஒரு சில திருமணங்களில் பார்ப்போம் இல்லையா, பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பாக பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது கணவன் மனைவி இருவர் போகும் பொழுது ஒருவருக்கொருவர் சம்பந்தம் இல்லாமல் மிகப்பெரிய அழகு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் அமைவதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அழகில் சிறந்த புதன் பகவான் ஆடம்பரத்திற்கு மிகுந்த சுக்கர பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய காலம்தான் இந்த மாதிரியான அற்புதமான அழகு அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடுங்கள். ஆனால் அந்த துன்பம் கொடுத்த பாடத்தை மறந்துவிட வேண்டாம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.